ஆன்லைன் டிரேடிங் அந்த ஏலத்தின் போது கலந்து கொள்வதின் பிரச்சனை இன்னும் ஏனைய சில பிரச்சனைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் குழுவுக்கு தெரிவித்த காரணத்தினாலே சம்பந்தப்பட்ட ஏடி வணிகம் அவர்கள் வேளாண்மை துறை உடனடியாக இதை கலைந்து உரிய முறையில் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அறிவுரைகளை பெற்று முறையாக அதை எந்த நோக்கத்திற்காக மக்களுடைய வரிப்பணத்தில் அந்த பணி நிறைவேற்றப்பட்டதோ அந்த பணியை முறையாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலோடு ஒரு சில மாதங்களில் அந்த பணி நடைபெறவில்லை என்று சொன்னார். துறையின் உயர் செயலாளர்கள் கூட்டத்தில் மேற்படி முதலமைச்சர் அவர்களை திறந்து பயன்பாட்டில் இருக்கிறது என்ற தகவலை தெரிவித்த அக்காலத்தில் பணி செய்த அதிகாரத்திலிருந்து இப்போது அதற்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை அரசின் முதன்மை செயலாளர் வேளாண்மைத்துறை எடுக்க வேண்டும் என்ற குழு அரசுக்கு பரிந்துரை செய்கிறது. அதோடு திடீரென ஒரு ஆய்வாக நம்முடைய ஒசூர் பேருந்து நிலையத்தை சென்று நாங்கள் பார்வையிட்டோம். அப்போது ஒசூருடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் எங்களுடன் வந்தார். மாவட்ட ஆட்சித்தலைவரோடு திடீரென்று நாங்கள் ஆய்வுக்கு செய்த போது பேருந்துகள் சுத்தமில்லாமல் இருக்கிறது, பேருந்து உள்ளேயும் சுத்தமில்லை, பேருந்து நிலையத்திலும் சுத்தமில்லாமல் இருக்கிறது. அங்கு கைவினையை சென்று ஆய்வு செய்த போது கைவறைகளுக்கு ஆண்கள் பெண் கைவறைகளுக்கு கதவுகளே இல்லை. சம்பந்தப்பட்ட நகராட்சி ஆணையர் அவர்களை அழைத்து கூட்டம் தொடங்குவதற்குள் அந்த கதவுகள் அனைத்தும் பொருத்தப்பட்டு பெண்கள் ஆண்கள் பகுதிக்கான விளக்குகள் பொருத்தப்பட்டு அதற்கான புகைப்படத்தை குழுவுக்கு அளிக்க வேண்டும், இல்லை என்றால் அதை கண்காணிக்கின்ற எஸ்ஓ அல்லது நகரத்தினுடைய தூய்மை பணியாளர் சூப்பர்வைசர் யார் பொறுப்பானார்களோ அவர்கள் மீது துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று குழு அங்கு உத்தரவிட்டு வருகிறது. அதை கமிஷனர் அவர்கள் கண்டிப்பாக செய்திருப்பார் என்று கருதுகிறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் இன்று மாலைக்குள் அந்த பணியை செய்யவில்லை என்றால் ஆர்டிஎம்இ சொல்லிருக்காங்களா? ஆர்டிஎம்இ கமிஷனர் கேட்டுங்க. நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க குழு அவர்களுக்கு பரிந்துரை செய்கிறது. மேலும் தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்களை வைத்து இது திறந்து நாட்டு மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வந்து விட்டோம் என்று குழுவுக்கு பதிலளித்திருப்பது உண்மையிலேயே குழுவுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. முதலமைச்சர் அவர்களை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தோம். ஆனால் மக்கள் அங்கு சரிவர ரோஜா பூக்களை சொந்தப்படுத்துவதற்கோ ஏனைய மலர்களை சொந்தப்படுத்துவதற்கோ முன்வரவில்லை. அதற்காக குழுவுக்கு அளிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரம் மீது நம்முடைய ஆணையர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று குழு ஆணையர் அவர்களுக்கு பரிந்துரை செய்கிறது. அதற்கு அடுத்தது திருப்பட்டோர் மாணவர் விடுதியை சென்று குழு ஆய்வுக்குட்படுத்தியது. திடீரென்று அந்த விடுதி மிகவும் பேருந்து வரையில் மிகவும் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தில் மிக அழகாக அது பராமரிக்கப்பட்டு வருகிறது. அந்த உணவு